திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர். மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி, அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் வந்து 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3 திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து 385. இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4 திருமுறையில் 113, 5 திருமுறையில் 100 பதிகங்கள், 6 திருமுறையில் 99 பதிகங்கள். ஆக மொத்தம் 312. 7 திருமுறை வந்து சுந்தரரோடது, மொத்தம் அவர் பாடியது 84. 8 திருமுறை வந்து மாணிக்கவாசகர், அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும். இப்படியே வந்து 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞான சம்பந்தர் அவருடைய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி திருஞான சம்பந்தர் திரு பிரம்மபுரத்தில் அருளிய திரு எழுக்கூற்றிருக்கை பதிகம் பார்க்க போகிறோம். முதல் திருமுறை 128 பதிகம். ஓர் ஒரு ஆயினை மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை. இந்த பாடலுடைய பொருள், இறைவன் ஒரே வடிவினனாய் அமைந்து ஐந்தொழில்களுக்கும் மூல காரணனாய் திகழ்பவன். மானனிய உமையுடன் விளங்கும் சிவன் சக்தி எனும் இருவகையான இயல்புடன் உயிர்களை பற்றி சாரவும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மல கூற்றங்களிலிருந்து விடுபட நிற்பவன். விண் தொடங்கி மண்ணுலகு வரை ஒன்றி கலந்து இரு சுடர்களாக சூரியன் சந்திரன் இவர்களையும் பிற ஏனைய தேவர் முதல் யாவற்றையும் படைத்தல் காத்தல் அழித்தல் இவை செய்கின்ற மும்மூர்த்திகளாகிய நான்முகன் திருமால் ருத்ரன் ஆன மும்மூர்த்திகள் ஆனவன். நான்முகனும் திருமாலும் உடனாகி சேர்ந்து ருத்ர தன்மையை தன்பால் கொண்ட ஒருவனாகி நின்றவன். ஓர் ஆள் நீழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை. இந்த பாடலுடைய பொருள், தெளிந்து அறிதற்கு உரிய ஆலமா மர நிழலில் வீற்றிருந்து திருவடியை முப்போதும் போற்றித்தொழும் சனகாதி போன்ற 4 முனிவர்களுக்கு உயர்ந்த நன்னெறியாம் சின்முத்திரையை காட்டி உண்மை பொருள் உணர்த்தி மும்மலங்களை களைந்து மேன்மையுறும் நன்னெறியை காட்டினான் பெருமான். இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒரு தாள் ஈர் ஐயின் மூவிலை சூலம் நாற்கால் மான் மறி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கறி ஈடு அழித்து உரித்தனை ஒரு தனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச கொன்றுதளத்து உர அவுணரை அறுத்தனை. இந்த பாடலுடைய பொருள், பெரிதாகிய கங்கையையும் ஒப்பற்ற பாம்பினையும் ஒரு காலத்திலும் முதிராத பிறை கன்னியையும் சூடினை பிரணவமாய் இருந்துள்ள ஒரு காம்பில் நான்முகன் திருமால் ருத்ரன் என்ற 3 இலைகளையுடைய சூலத்தையும் நான்மறைகளை கால்களாக கொண்ட மானையும் திரு ஐந்தெழுத்தான 5 தலைகளையுடைய அரவத்தையும் கொண்டவன். நீர்வற்றி தொங்கும் வாய் கொண்டதும் மதம் பொருந்தியதுமான இரு தந்தங்களை கொண்டதும் ஒப்பற்ற யானையினுடைய வலிமைகளையெல்லாம் கெடுத்து உரித்து போர்த்தனை மேருமலையை வில்லாக கொண்டு அதன் இரு பக்கங்களையும் வளைய வாங்கி உலகமஞ்சி வியக்குமாறு திரிபுரத்தை அழித்து அதிலிருந்த
திரிபுர அசுரர்களை அழித்து ஒழித்தனை. ஐம்புலன் நாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானூர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறை முடித்து. பாடலுடைய பொருள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களையும் மனம் புத்தி சித்தம் சினம் என்ற அந்த கரணங்கள் நான்கினையும் சாத்துவிகம் இரஜாகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களுக்கும் பிராணன் அபானன் என்ற இருவகையான காற்றையும் மூலாதாரத்திலே ஒடுக்கி கொண்டு இப்பிறப்பின் தன்மையை நினைந்து மூன்று வேளைகளிலும் அனுட்டானம் போன்ற கிரியைகளே செய்து. நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆறு அங்க முதல் எழுத்து ஓதி வரன்முறை பயின்று எழுவான் தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை. இந்த பாடலுடைய பொருள், நான்கு மறைகளை ஓதி ஐவகை வேள்விகளை செய்து ஆரங்கம் ஓதி ஒழுங்குமுறை அறிந்து வளமை தரும் பிரமபுரத்தில் மகிழ்ந்து அமர்ந்தனை. அறுபதம் முரலும் வேணுபுரம் விரும்பினை இகலி அமைந்து உணர் புகழி அமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை. இந்த பாடலுடைய பொருள், ஆறு கால்களை உடைய வண்டுகள் இசைப்பாடும் பொழில்கள் சூழ்ந்த வேணுபுரத்தை விரும்பினை தேவர்கள் முன் புகலிடமென்று புகுதலால் திருப்புகலி அமர்ந்தனை மிக்க சினந்த கடலால் சூழப்பெற்ற வெங்குருகில் விளங்கினாய். பாணி மூவுலகும் புதைய மேல்மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையா இருநிதி வாய்ந்த பூந்தராய் எய்ந்தனை வரப்புறம் ஒன்றுணர் சிறபுரத்து உறைந்தனை ஒருமலை எடுத்த இருதிரல் அரக்கன் விரல் கெடுத்து அருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் நான்முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை. பாடலுடைய பொருள், பரணி எனப்படும் தண்ணீர் பிரளய காலத்தில் பூமி அந்தரம் சுவர்க்கம் என்ற மூன்று உலகங்களையும் புதைத்திட அதை சங்காரம் பண்ணி அதன் மேல் தோணி போல் மிதந்த தோணிபுரத்து எழுந்தருளினை வேண்டுபவர் வேண்டியாங்கு கொடுத்து உதவும் சங்கநிதி பதுமநிதி என்று கூறப்படும் இரண்டு பெரிய நிதிகளும் தரவல்ல திருப்பதியான திருப்பூந்துராயினும் தலத்தில் உரைகின்றவனை வரத்தை தருவதான புறமென்று உரைத்தத்தக்க திருத்தலமான சிறபுரத்தில் எழுந்து அருளினை கைலாயம் எனும் பெருமையுடைய பெரிய மலையை தன் தோல் வலிமையை அதிகமாக எண்ணி அம்மலையை பெயர்க்க முற்பட்ட அரக்கனான இராவணனின் செருக்கை அடக்கினை சிபியின் பொருட்டு புறாவின் இடரை களைந்தனை ஆற்று நீர் வேற்று நீர் ஊற்று நீர் என்று கூறப்படும் முன்னீர் கொண்ட கடலில் துயிலும் திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேட முற்பட்ட நின்ற நிலையில் அவர்களுக்கு அறியாமல் நின்றனை சண்பை முனி என்கின்ற திருப்பெயர் தாங்கி அத்தலத்தில் அமர்ந்தனை. ஐயரும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்து அமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை. பலருடைய பொருள், வேதாகம புராண சாத்திரங்களிலுள்ள பேர் உண்மைகளில் ஐயமுற்று இருக்கின்ற அமணரும் அறுவகையான சுவைகளையும் எப்பொழுதும் புசிக்கின்றதே பொருளென வாழும் புத்தரும் உணரா சீர்காழியில் அமர்ந்தன. குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் என்ற ஏழிசை பிரத்தி பிரத்யாகாரம் துல்லியம் துல்லியாகீதம் வித்தை அவித்தை என்ற ஆறு பதங்களும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் விரயம் என்கின்ற ஐந்தும் மறை நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை. இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமல முழுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினையவல்லவர் இல்லை நீள் நிலத்தே. பாடலுடைய பொருள், சக்தி சிவம் என்ற இரண்டும் ஒன்றாய் மங்கை பங்க வடிவமாய் இருந்து தானே ஓர் எல்லையற்ற சிவமாய் இருந்துள்ளதை குற்றமுள்ள பிரம்ம வம்சத்தில் தோன்றி தீட்சைகளாலே மலம் கழுவப்பட்ட கவுனியர் கோத்திரத்தில் உதித்த சீர்காழி குழந்தையின் கட்டுரையை விரும்பி கழுமலம் என்கின்ற பழமையான பதியில் எழுந்தருளினை அத்தன்மையாகிய இயல்பினை உடையதாதலின் நின்னை நினைக்க வல்லாருக்கு பிறப்பு இல்லை. இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருப்பிரமபுரத்தில் அருளிய திருஎழு கூற்றிருக்கை பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்